1964 திராவிட முன்னேற்ற 67 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. நீங்கள் அதையெல்லாம் ஒரு தடவை நினைவுபடுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். கல்லூரிகளில் அந்த அட்மிஷன் நேரத்தில், ஏன் அதுக்கு முன்னாலேயே காங்கிரஸ் பீரியட்லேயே வந்து செலெக்ஷன் கமிட்டின்னு ஒன்று போடுவாங்க. அது கலைக்கல்லூரி ஆனாலும், மருத்துவக் கல்லூரி ஆனாலும், பொறியியல் கல்லூரி ஆனாலும், விவசாய கல்லூரி ஆனாலும், எல்லா இதுக்கும் மாணவர்களை தேர்வு செய்வதற்காக செலெக்ஷன் கமிட்டின்னு போடுவாங்க. அதில் யார் இருப்பாங்கன்னு பார்த்தா எம்எல்ஏ எம்பி இவங்க தான் இருப்பாங்க. எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அந்த இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கைகளில் மனதில் ஏந்திய சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த தேர்வு குழுவில் இருப்பார்கள். 67 வந்தப்போ இதே முறை கைப்பற்றப்பட்டது. அந்த வருஷம் மெடிக்கல் காலேஜில் எத்தனை பேருக்கு யார் யாருக்கு வாய்ப்பு கிடைத்தது என்பதை பார்த்த பொழுது பிராமணர்களுக்கு குறிப்பாக ஒரு இடம் கூட தமிழ்நாட்டில் கிடைக்கல. காரணம் என்னென்னா, அப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. அந்த மூணு உறுப்பினர்கள் யாரை தேர்வு செய்கிறார்களோ அவர் தான் அந்த வாய்ப்பை பெற முடியும், அந்த காலேஜில் சேர்ந்து படிக்க முடியும். அந்த செலெக்ஷன் கமிட்டியில் என்ன நம்முடைய அடிப்படை கொள்கை என்பதை புரிந்தவர்கள் இருந்ததால் அவங்கள விடலை. நில் 2 வருஷம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நிறைய பேர் நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணவங்களா, அல்லது கொஞ்சம் மூத்தவர்களுடைய அனுபவங்களை கேட்டால் சொல்லுவார்கள், கவர்மெண்ட் ஜாப் இனிமே நமக்கு கிடைக்காது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி ப்ரைவேட் கம்பெனிஸ், பேங்க்கு, அப்போல்லாம் பேங்க்கெல்லாம் தனியார் மயமாக இருந்தது, பேங்க்குக்கு போகிறது, பெரிய பெரிய கம்பெனிஸில் டாட்டா போன்ற வட இந்தியாவுக்கு நிறைய பேர் அப்போது போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கனால முடிவு பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டில் இனிமேல் வந்து அரசாங்க உத்தியோகம் என்பது நம்முடைய சமுதாயத்துக்கு கிடைக்காது என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அதுக்கு மாற்று வழி அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால், எதாக இருந்தாலும் மெரிட், தகுதி அடிப்படையில் தான் தேர்வு செய்ய வேண்டும், அரசியல்வாதிகளை செலெக்ஷன் கமிட்டியில் போடக்கூடாது அப்படின்றத பிரச்சாரத்தை பலமாக பண்ணி நீதிமன்றத்தை நாடினார்கள். ஒவ்வொரு தடையும் ரிட்டுன்னு போட்டு, ஏன்னா அதை அந்த சமுதாயத்தினுடைய கையில் தான் இருந்தது அந்த நீதித்துறை. கடைசியில் அதை எப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க, மெரிட்டு அப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். எக்ஸாம்னா யார் வருவாங்கன்னு தெரியும், முதல்ல வந்து படிக்க ஆரம்பித்தாதானே நம்ம வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமே எழுத முடியும். நம்ம தான் படிக்கிறதே இல்லையே, படித்தவங்களே இல்லையே, நம்ம தாத்தா பாட்டி அம்மா அப்பா யாரும் படித்ததில்லை. நாம் இப்போ தான் கொஞ்சம் பேரெல்லாம் அப்படியே படித்து வெளியே வந்துட்டுருக்குறோம். ஆக அந்த காலத்தில் ஏறக்குறைய ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் படிப்பு ஸ்கூலு காலேஜுன்னு போனதே கிடையாது. அப்போ மெரிட்டுன்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சா யார் வருவா? அந்த 2% அளவில் இருக்கின்ற பார்ப்பனர்கள் தான். அதுக்கு பெரிய உதவியாக இருந்தது நீதித்துறை. இப்போவும் இப்போ எதை எடுத்தாலும், இப்போ நம்ம வந்து நீட் எக்ஸாமுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க. என்ன ஆச்சு, இன்று வரையிலும் நீதித்துறை அவர்களுடைய பிடியில் தான் இருக்கிறது. இப்போ வந்திருக்கிற இந்த 10% ரிசர்வேஷன் கூட உச்சநீதிமன்றத்துக்கு போகும், போயிருக்கிறாங்க. ஆனால் கடந்த முறை வந்த தீர்ப்புகளைப் போல இந்த முறை தீர்ப்பு வருமா என்பது, நமக்கு சாதகமாக இருக்குமா என்பதை உறுதியாக நம்ப முடியாது. அந்த பயம் இருக்குது நமக்கெல்லாம். அந்த ஒன்று என்ன, இதில் எக்கனாமிக்கலி பேக்வேர்டு, எஜுகேஷ்னலி பேக்வேர்டுன்னு கான்ஸ்டியூஷனில் இருக்குது, அதை இப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க பொருளாதார ரீதியில் வர வேண்டும் என்று. இந்த பிரச்சனை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் கான்ஸ்டியூஷனில் இருக்கிற அந்த இதை அவன் ஏற்றுக்குவானா,
இல்லை இது எல்லாமே சரிதான் சொல்லிடுவானான்றது முதல்ல நாம் கொஞ்சம் தைரியமாக இருந்தோம். தற்போதைய சூழ்நிலையில் அந்த நம்பிக்கை எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் இல்லை. ஏன்னு கேட்டால் சுப்ரீம் கோர்ட்டினுடைய நிலைமை அப்படித்தான் இருக்குது. நீட்டுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு அநியாயம். அதை வச்சுக்கிட்டு தானே அந்த 2%க்கார பூரா உள்ளே வர்றான். இன்னொன்று, 50% ஓப்பன் காம்படிஷனுக்கு, 27%னு எடுத்துட்டால் அது நம்ம பேக்வேர்டுக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த 50% யார் போட்டி போடுறாங்க, ப்ரொமோஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி ஆகட்டும் அல்லது வேலையில் சேர்கின்ற வாய்ப்பாகட்டும், இன்றைக்கி வெண்மணி வந்து எல்லாம் படித்து காட்டினார். ஏறக்குறைய 80% அந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு தான் போகுது. ஆக இது 50% ஒதுக்கி வச்சுருக்கிறது அவங்களுக்கு தான், நமக்கெல்லாம் இல்லை. ஓப்பன் காம்படிஷனில் நமக்கு கிடையாது. ஆக 50% 2% ஜனத்தொகை இருப்பவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அதில் இன்னொரு 10% ஏதாவது கொஞ்சம் நம்ம ஆள் ஏதாவது படித்து கிடிச்சு அப்படி மேலே வந்தான்னா அவனையும் அடிச்சிருந்துட வேண்டியது. அதுக்கு தான் இந்த திட்டம். ஆக இது எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான ஒரு நடைமுறை முயற்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் இன்னொன்று கூட நான் குறிப்பிட்டு சொல்கிறது வழக்கம், பெரியாருடைய உழைப்பால், அம்பேத்கர் உழைப்பால் இந்த ரிசர்வேஷன் எல்லாம் நம்ம அனுபவித்து கொஞ்சம் நல்ல பதவிகளுக்கு போகிற நம்ம ஆளுகளை பதவிக்கு போனதுக்கப்புறம் வந்த வழியை மறந்துடுறாங்க. நிறையா பேர் மெரிட்டில் வந்து பேசுறது, என்ன இருந்தாலுங்க மெரிட் இருந்தால் அவனை கொடுத்து தானே ஆகணும், நம்ம அதை எப்படி மறுக்க முடியும். இந்த வாதத்தை பேசிகிட்டு இருக்கல பெரும்பாலானவர்கள் நம்மளை சார்ந்தவர்களே இருக்கிறார்கள். இவர் எப்படி ஐஏஎஸ் ஆனார், இவர் எப்படி டாக்டர் ஆனார், இன்ஜினியர் ஆனாருங்கிறதெல்லாம் மறந்துடுறாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, அதான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இன் தி ஃபேமிலி, அதுக்கு வந்து கலைஞர் பீரியடில் ஒரு ஒதுக்கீடு கொடுத்தார். அந்த மார்க்கில் இன்டர்வியூவில் ஒரு 5 சேர்த்தணுன்றது நீதிமன்றத்துக்கு போச்சு. நீதிமன்றத்தில் நீதிபதிகளாக இருக்கின்ற உயர்ஜாதி மக்களானாலும் அல்லது பிற்படுத்தப்பட்டவர்களானாலும் அந்த இதில் அங்கே நிறையா பெரியாருடைய கொள்கையாலும் அம்பேத்கருடைய கொள்கையாலும் அந்த இடத்திற்கு வந்தவர்கள் அதை அடிச்சறிஞ்சாங்க. ஏன்னு கேட்டால் அவர் கிராஜுவேட் ஆகிட்டார், உயர்நீதிமன்ற நீதிபதி ஆயாச்சு, அவங்களோட குழந்தைகள்லாம் நல்ல நல்ல துறையில் படிக்கிறவர்களாகிவிட்டார்கள், பதவி பெறுகின்றவர்கள் ஆகிவிட்டார்கள். ஆகவே அவங்க வந்து அதை அப்படி அடிச்சறிஞ்சாங்க. ஆக இந்த வாய்ப்புகளையெல்லாம் பயன்படுத்தி இந்த சமுதாயத்திலே ஒரு இடத்தை பிடித்து கொண்டால் இவர்களே இந்த கொள்கைக்கு எதிராக மாறிவிடுகிறார்கள். நாம் நன்றி மறந்தவர்களாக இருக்கிறோம். இன்னும் நம்ம ஒருத்தர் வந்துட்டால் போதுமா? எந்த சமுதாயத்திலிருந்து நாம் வந்து அந்த சமுதாயத்தையே ஒதுக்கி விடுவது, அவர்களோடு இவருக்கு உறவு இல்லை, நட்பு இல்லை என்ற ஒரு நிலையை இவர்கள் மனதில் வைத்துக்கொண்டு உயர்ந்த சாதி மக்களோடும் நல்ல பொருளாதார நிலையில் உள்ளவர்களோடும் பழக்க வழக்கங்களை வைத்துக்கொண்டு மொத்தமாக அதை மறந்து விடுவது. ஆக இதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் இப்போ பெருசும் பாதிக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க ஜனத்தொகை அதிகம். ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்னன்னு சொன்னால் இன்னும் படிக்கிறதுக்கே அங்கே வரமாட்டேன்றாங்க. இவ்வளோ ரிசர்வேஷன் கொடுத்தாச்சு, ஒரு 10 தானே கான்ஸ்டியூஷனில் இருக்குது, இன்றைக்கி எத்தனை 10 ஆகிப்போச்சு, இன்னும் ஒதுக்கீடு என்பது என்ன நியாயம் என்று கேட்கிறார்கள். முதல்ல ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ வந்தால் தானே அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூக்காவது போக முடியும். ஆக இந்த வாதம் எல்லாம் அவளுடைய சுயநலத்திற்காக செய்கின்ற வாதம். அந்த வாதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை அவர் சொல்கிறது கூட நியாயமாக தானே இருக்குங்கன்னு சில பேர் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். ஆக இந்த ஏமாந்து கொண்டே இருக்கின்ற இந்த மனப்பான்மை மாறியாக வேண்டும். இந்த சமுதாயத்தில் நாம்
எதையும் தட்டி கேட்கின்ற உணர்வு மிக்க விழிப்புணர்வு மிக்க ஒரு சமுதாயமாக இதை மாற்ற வேண்டும். அந்த முயற்சியிலே நாம் ஈடுபட வேண்டும். இதை மனதிலே வைத்து இப்பெல்லாம் நம்ம இங்கே நிறைய லாயர்ஸ் வந்திருக்கிறீங்க, நீங்களாம் திரும்பி பார்க்கணும் உங்கள் சொந்தக்காரர்கள் எல்லாம், அவங்கெல்லாம் எப்போ வர்றது அந்த இடத்துக்கு. ஆகவே இந்த உணர்வு உங்களிடத்தில் இருக்க வேண்டும். இதை நீங்கள் மனதிலே வைத்து எதிர்காலத்திலே உங்களுடைய முயற்சிகள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வணக்கமாத்த விட, உன் அறிவு பிடிச்சு அதை சிந்தி.